வணக்கம் நண்பா, நான் கூட நண்பர் லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சிஐஎஸ்எஃப் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்காக அப்ளை பண்ணிவிட்டு அட்மிட் கார்டு அதே மாதிரி அதோடய ஃபிசிக்கல் டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ அமைப்போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாங்க வித்தோட் வேஸ்ட் டைம் வீடியோக்குள்ளே அடி போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோட்டீஸ் நேரத்துக்கே என் கையில் கிடச்சிது. ஸோ நேரத்துக்கே வீடியோ போட்டிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எப்படின்னா, இது ஃபேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. ஸோ அதனால தான் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரிச்சுட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறமா வீடியோ போடலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். ஃபைனலாக நான் வந்து இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இது வந்து 100%க்கு 100% வந்து ரியலான ஒரு நியூஸ் தான், இது வந்து ஃபேக் கிடையாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அட்மிட் கார்டை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள்ளாடி இந்த செலெக்ஷனோட ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு டெஸ்ட், அதே மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதே மாதிரி டாக்குமெண்டேஷன், ட்ரேடு டெஸ்ட் எல்லாமே முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சண்டேவாக இருக்கட்டும், இல்லை ஜிஹெச்ஆ இருக்கட்டும், எல்லா நாளுமே வந்து இந்த செலெக்ஷன் வந்து ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 57 ரெக்ரூட்மெண்ட் சென்டர் வந்து ஆல் இந்தியாவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 சென்டர் இருக்க வாய்ப்பு எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 1 நெய்வேலி, இன்னொன்று சென்னை. அதிகபட்ச சான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சென்னைக்கு தான். அதே மாதிரி இந்த செலெக்ஷனில் பிஎஸ்டியில் என்ன நடக்கும், பிஇடியில் என்ன நடக்கும், டாக்குமெண்டேஷனில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், அதே மாதிரி ட்ரேட் டெஸ்ட்டில் என்னென்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு வீடியோ வந்து கிளியராக போடும். அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நண்பர்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், எப்போ வந்து அட்மிட் கார்டு வரும், எனக்கு இன்னும் வரல அப்படின்ற மாதிரி. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அட்மிட் கார்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா அட்மிட் கார்டு ரிசீவ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து நிறைய நண்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சென்னை தான் கொடுத்துருக்காங்க, நெய்வேலி இன்னும் வரல. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நேத்தையில இருந்து தான் நிறைய நண்பர்களுக்கு அட்மிட் கார்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு அட்மிட் கார்டு வரல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, ஸோ கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அட்மிட் கார்டு வந்த உடனே உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த செலெக்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.